அனுசரணை வழங்குவோர் புது வருடத்தை பலப்படுத்த 100% தயார். From Nestle. இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிற செய்திகளை பார்க்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தலில் பெரமுன கட்சியின் வேட்பாளர் நாமல், இறுதி நேரத்தில் விலகினார் தம்பிக்கர், அனுராதபுரம் சென்று ஆசி பெற்று நாமல். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ அறிவிக்கப்பட்டுள்ளார். நேற்று புதன்கிழமை காலை கொழும்பில் உள்ள பெரமுன கட்சியின் தலைமை பணிமனையில் அதன் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உத்தியோகபூர்வமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டாருங்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தயாசிரி புதிய கூட்டணி, IMF கடன் சலுகையின் 3வது மீளாய்வு ஒத்திவைப்பு, ஜனாதிபதி தேர்தல் முடிவு மக்களிடமே கூறுகிறார் ரணில், எனது வெற்றி உறுதி நாமல் ராஜபக்ஷ சூளுரை, ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன கட்சி நிச்சயம் வெற்றி பெறும் என்று அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரும் ஜனாதிபதி வேட்பாளருமான நாமல் ராஜபக்ஷ சூளுரைத்துள்ளார். மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்லும் பசல் ராஜபக்ஷ. பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசல் ராஜபக்ஷ இன்னும் சில தினங்களில் மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாக உள்ளன. நாணய நிதிய உடன்பாட்டில் எதையுமே மாற்ற முடியாது, ஜனாதிபதி ரணில் திட்டவட்டம். தமிழ் பொது வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படுவார் என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. சுதந்திர கட்சி அலுவலக நெருக்கடி, இடைக்கால தடை நீடிப்பு. அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வாவுக்கு எதிரான வழக்கு தொடர்பான நீதிமன்ற விசாரணையை தடுப்பதற்கான இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நீடித்துள்ளது. நாணய நிதிய உடன்பாட்டில் எதையுமே மாற்ற முடியாது, ஜனாதிபதி ரணில் திட்டவட்டம். அறக்கலைய தலைவர்களுக்கு மொட்டுக்கட்சி அழைப்பு. ஜனாதிபதியின் கீழ் நீதியமைச்சு அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். 100 பிரதான கூட்டங்களில் பங்கேற்க உள்ளார் சஜித். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி வாகை சூழுவதற்காக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் 100 பிரதான கூட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் தி சத்தநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழ் முஸ்லிம் மக்கள் சஜித்துக்கு முழு ஆதரவு, நளின் பண்டார நம்பிக்கை. மர்மமான முறையில் யானை உயிரிழப்பு. அறுவடை செய்யப்பட்ட வயலில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட யானையின் உடல் தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் போலீசார் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நான் மற்றவர்களைப் போன்று வாக்குறுதிகளை அளிப்பதில்லை, ஜனாதிபதி ரணில் கூறுகின்றார். என்னை பொறுத்தவரை இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒரு போர் அல்ல. நான் யாரிடமும் சண்டையிட வரவில்லை. நான் எனது கொள்கைகளுடன் வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இளம் வாக்காளர்களின் ஆதரவு நாமலம்பிக்கை. பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனையை புரிந்து கொண்டு அந்த மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களின் ஆதரவை திரட்டக்கூடிய தலைவர் ஆவார் என பொதுஜன பெரமுனவின் மத்திய குழுவில் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் கீதநாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார். 750 சந்தேக நபர்கள் கைது. தொடர்ச்சியாக தமிழக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். கருணாநிதியின் நினைவு தினம் சென்னையில் அமைதி பேரணி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கள்ள இறக்க அனுமதி கோரி விவசாயிகள் உண்ணாவிரதம். அதிமுகவினரை அனுமதித்ததால் சிறை அதிகாரி பணியிடை நிறுத்தம் என்கிறதான ஒரு செய்தி. தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். 65 லட்சம் ரூபாய் கையாடல், பெண் உட்பட இருவர் கைது. வங்கிக் கணக்கில் இருந்த 65 லட்சம் ரூபாவை கையாடல் செய்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பணத்தை இழந்தவர் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவில் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமையவே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அறகலைய நடந்த போது இராணுவ புரட்சிக்கு சதி, மொட்டுக்கட்சி MP பகீர் என்கிறதான ஒரு செய்தி. லோரி மோதியதில் கற்பவதி மரணம். மோட்டார் சைக்கிளை லோரி மோதிய விபத்தில் கற்பவதி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வன்முறை கும்பலால் வீட்டுக்கு தீ வைப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கனகாம்பிகை குளம் ஆக்கிரமிப்பு, அமைச்சர் அதிகாரிகள் உத்தரவை உதாசீனம் செய்யும் போலீசார். தேர்தல்கள் விதிகள் மீறல், 12 முறைப்பாடுகள் என்கிறதான ஒரு செய்தி.
தேர்தலில் யாருக்கு ஆதரவு? ரிசாத் கட்சியின் முடிவு 14 தேதியே தெரியும் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. 2025 வரவு செலவு திட்டத்துக்கு $385 கோடி கிடைக்கும், அமைச்சர் பந்துல தெரிவிப்பு. 2025 வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு எமக்கு $385 கோடி நிவாரணம் கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கடந்த 7 மட்டும் 197 யானைகள் உயிரிழப்புங்கிறதான கட்டப்பிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. மருத்துவர் அர்ஜுனா பிணையில் விடுவிப்பு. மருத்துவர் அர்ஜுனாவை மன்னர் நீதவான் நீதிமன்றம் பிணையில் நேற்று விடுவித்துள்ளது. யாழ்வந்த விஜயதாச குறு முதல்வரிடம் ஆசு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 22 மீனவருக்கும் விளக்கமறியல். கசிப் காட்சி விற்றவர் கொழும்பு துறையில் கைது. மக்களால் நிராகரிக்கப்பட்ட தரப்பினர் மீள ஆட்சி செய்ய இடமளிக்க கூடாது, தயாசிரி ஜாயசேகர சொல்கிறார். வாக்களிப்பு நிலையங்களில் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது என்கிறதான ஒரு செய்தி. எம்பிக்களுக்கு ஓய்வூதியம் எமது ஆட்சியில் கிடையாது, தேசிய மக்கள் சக்தி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரசாரத்தில் பொலித்தீனுக்கு தடை, சுற்றாடல் அமைச்சின் செயலர் என்கிறதான ஒரு செய்தி. வாகன நெரிசலுக்குள் சிக்கிய ஆம்புலன்ஸ். கடும் வாகன நெரிசலுக்குள் ஆம்புலன்ஸ் வாகனம் சிக்கிய சம்பவம் நேற்று புதன்கிழமை காலை கொழும்பில் பதிவாகி இருக்கிறது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. ஊடக ஆணைக்குழு விரைவில். பாடசாலை அறைக்கு தீ வைத்த மாணவன். புத்தளம் பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையில் இசை பிரிவு அறைக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. இதில் 70 லட்சம் ரூபாய் பெறுமதியான இசைக்கருவிகள் எரிந்து நாசமாகின. ஒருவரை தாக்கி 5 லட்சம் ரூபாயை பறித்த சகோதரர்கள் இருவர் கைது. ஆன்லைனில் பொருள் கொள்வனவு, பணம் செலுத்த மறுத்தோர் கைது. நீரோடையில் விழுந்த மாணவி உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி. மின்சாரம் தாக்கி படை சிப்பாய் பலி. 19 இந்திய மீனவருக்கு ஒத்திவைத்த சிறை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. கொள்ளையடிக்க வந்த குழுவால் கடை உரிமையாளர் படுகொலை. ஏறாவூரில் துணிகர சம்பவம். போதைப் பொருளுக்கு அடிமையான கும்பலை சேர்ந்தவர்கள் கடையில் கொள்ளையடிக்க முற்பட்ட போது அதனை தடுத்து கடை உரிமையாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான மாணவர் தூதுவர் நிகழ்ச்சி திட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மடத்தடி மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூர விழா. சிறுவர் உரிமை பாதுகாப்பு குறித்து திருவோணமலையில் செயலமர்வு. தரம் 3 மாணவர்களினால் மாதிரி சந்தை நிகழ்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. காயன்குடா கண்ணகி வித்தியாலயம் கிழக்கில் மீண்டும் சாம்பியனானது. உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். பங்களாதேஷில் திட்டமிட்டு இந்துக்களின் மீது தாக்குதல், ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர்கள் கவலை. பங்களாதேஷில் நன்கு திட்டமிட்டு மத சிறுபான்மையினர் குறிப்பாக இந்துக்களின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவது கவலை அளிக்கின்றது என்று அந்த நாட்டில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். ஹமாஸ் போராளிகள் குழுவின் தலைவராக யாக்யா சிங்மார் என்கிறதான ஒரு செய்தி. துணை ஜனாதிபதி வேட்பாளரை அறிவித்தார் கமலா ஹாரிஸ் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பங்களாதேஷ் இடைக்கால அரசின் தலைவராக முகமது யூனுஸ் நியமனம். வீட்டு காவலில் இருந்து வந்த முன்னாள் பிரதமர் விடுதலை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. நேபாள நிலச்சரிவில் சிக்கி 7 பலி என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். ரணிலுக்கு ஆதரவளிக்காதவர்கள் அமைச்சு பதவியை இழக்க நேரும். அமைச்சர் காஞ்சன இப்படி எச்சரிக்கை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்காமல் அமைச்சு பதவிகளில் இருப்பவர்கள் அந்த அமைச்சு பதவிகளை விட்டு விலக நேரிடும் என்று மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். ரணில் கூட்டணியின் தலைமை பிரதமர் தினேஷ் வசமாகின்றது. அலங்கார மீன் ஏற்றுமதி மூலம் 2526 கோடி ரூபாய் வருமானம். தவறான தீர்மானங்களின் மூலம் மீளவும் நெருக்கடிகளை ஏற்படும், அமைச்சர் ஜீவன் தொண்டமான் என்கிறதான ஒரு செய்தி. துப்பாக்கி சூட்டில் இளைஞர் காயம். தோட்ட தொழிலாளர் சம்பள விவகாரம் 12 இறுதி முடிவு தர வேண்டும், வடிவேல் சுரேஷ் எம்பி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. கிளப் வசந்த படுகொலை, மற்றொருவர் கைதானார். மணலகழ்வை உடன் நிறுத்தாவிட்டால் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்போம், புனேரி மக்கள் போராட்ட குழு அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம். 5 கிலோ ஐஸ் போதைப் பொருள் கடத்தல் முயற்சி முறியடிப்பு. 1700 ரூபாய் வேதனத்தை தருவதாக ஒருபோதும் உறுதியளிக்கவில்லை ஊடக பிரதானிகள் மத்தியில் ரணில். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனமாக 1700 ரூபாயை பெற்றுத்தருவதாக தாம் ஒருபோதும் உறுதியளிக்கவில்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
ரணிலுக்கு ஆதரவு வழங்க ரிஷாத்துக்கு அழுத்தமாம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவதென தீர்மானம் எடுக்க அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் நேற்று செவ்வாய்க்கிழமையில் கொழும்பில் கூடிய போதிலும் கட்சிக்குள் இணக்கப்பாடுகளை எட்ட முடியாதால் தீர்மானத்தை அறிவிக்கும் திகதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மக்கள் போராட்ட முன்னணி குடை சின்னத்தில் போட்டி. 4 கிலோ தங்கக்கடிகள் கடற்படையினரால் மீட்பு. 7 நாட்களில் 773 டெங்கு நோயாளர்கள் என்கிறதான ஒரு செய்தி. சுதந்திர கட்சியுடன் செய்தது சந்தர்ப்பவாத ஒப்பந்தம் அல்ல கூறுகிறார் சஜித் பிரேமதாஸ். ரணில் இல்லையில் பாராளுமன்ற மரத்தடியில் தான் கூடியிருக்கும் சொல்கிறார் நிதி ராஜாங்க அமைச்சர் என்கிறதான செய்திகள் இன்றைய இளநாட்டு பத்திரிகையிலே முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். பலம்புரியினுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தி, 34 அபிவிருத்தி திட்டங்கள் எவ்வித பயனமின்றி கைவிடப்பட்டுள்ளது, 6.37 பில்லியன் பொது நிதி வீணடிப்பு பாராளுமன்ற குழு அறிக்கை என்கிற செய்தி. கரவட்டியில் அனுமதியின்றி கட்டப்பட்ட மதில்கள் இடித்தளிப்பு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. இணைவிலில் குப்பை கிடங்கில் தீப்பரவல், முல்லைத்தீவு கேப்பாப்பிலவில் மின்சாரம் தாக்கியதில் சிப்பாய் உயிரிழப்பு, நல்லூர் கந்தனுக்கு நாளை கொடியேற்றம், ஆலை சுற்று வீதிகளில் இன்று முதல் போக்குவரத்து தடை, தமிழ் பொது வேட்பாளர் உத்தியோகபூர்வமாக இன்றி அறிவிக்கப்படும், வாக்களிப்பு நிலையங்கள் அதிகரிப்பு என்கிற ஒரு செய்தி, 22 வேட்பாளர்கள் கட்டப்பணம் செலுத்தியுள்ளனர், பதவிகளை எதிர்பார்த்து உடன்படிக்கையை செய்யவில்லை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் என்கிற செய்தி, மருத்துவர் அர்ச்சனா விடுதலை, ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அமோக வரவேற்பு என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. உட்பக்க செய்திகளை பார்த்தால், கேரளா வயநாடு கிராமத்தை போன்று பொன்னாவளி கவுதாரி முனை கிராமங்கள் அழிவடையும் ஸ்ரீதரன், மத்திய வங்கியின் கையிருப்பில் வீழ்ச்சி, நீதி சிறைச்சாலை அமைச்சு ஜனாதிபதி ரணிலின் கீழ் வர்த்தமானி வெளியீடு என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. மக்களின் பணத்தை வீணடிக்க மாட்டோம் தேசிய மக்கள் சக்தி. குடும்பத்தில் பிளவு வெளியேறும் பசில், சிலங்கா பொதுஎன பிரமுகின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சே எனும் சில தினங்களில் அமெரிக்காவுக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருப்பதாக அந்த செய்தி. தேர்தல் பிரச்சாரத்தில் பொலித்தீனுக்கு தடை. விசில நடவடிக்கையின் கீழ் 750 சந்தேக நபர்கள் கைது என்கிற ஒரு செய்தி. தேர்தல் முறைப்பாடுகள் தொடர்ந்தும் அதிகரிப்பு ஆணைக்குழு அறிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தேசரி ஒப்பந்தம் கைச்சாத்து. ஆதரவின்றில் பதவியில்லை அமைச்சர் காஞ்சன எச்சரிக்கை என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. விளையாட்டு செய்திகள் பக்கத்திலே, பங்களாதேஷ் முன்னாள் கேப்டன் வீட்டுக்கு தீ வைப்பு என்கிற ஒரு செய்தி. தென்னாப்பிரிக்கா தொடரில் விளையாட உள்ள தினேஷ் கார்த்திக் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அது முக்கிய செய்தியாக காணப்படுகிறது. மக்கள் நிராகரித்த தலைவர்களுக்கு மீண்டும் இடமளிக்க கூடாது என்ற தலைப்பில் ஒரு செய்தி. இராணுவத்தின் உயர் அதிகாரிகள் சிலர் சதி புரட்சிக்கு முயற்சி, 8 MB பரபரப்பு தகவல். குறுமுதல்வரை சந்தித்த ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் என்கிற செய்தி. ஆலியவளை பகுதியில் வீடொன்று தீக்கிரை, போலீசில் முறைப்பாடு. கசிப்பு விற்பனையில் ஈடுபட்ட ஒருவர் கைது, 227 போத்தல் கூடா மீட்பு. வலிவடக்கில் நிறுத்தல் கருவிகளுக்கு முத்திரையிடல், யாழ் புத்தக கண்காட்சி நாளை ஆரம்பம். வெளிநாட்டுக்கு அனுப்பதாக கூறி ஏமாற்றியவரை தாக்கியவர்கள் கைது. மன்னார் இளம் தாயின் ரப்பிற்கு நீதியான விசாரணை வேண்டும் பாராளுமன்றில் செல்வம் MP. 7 மாதங்களில் 197 ஜானைகள் பலி. பெரமுனவில் இருந்து வெளியேறியவர்களை மீண்டும் இணையுமாறு நாமல் அழைப்பு. தேர்தல் முடிவு நாட்டு மக்களிடம் என்கிற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. வெளிநாட்டு செய்திகள் மற்றும் இந்திய செய்திகளை பார்த்தால், வயநாடு மீட்பு பணிக்கு என்னையும் சேர்த்துக்கோங்கோ ராணுவத்துக்கு 3ஆம் வகுப்பு மாணவன் கடிதம் என்கிற ஒரு செய்தி. ஒரு வாரத்துக்கு பிறகு உரிமையாளரை சந்தித்து நாயின் பாச போராட்டம் என்கிற ஒரு செய்தி. வேகமெடுக்கும் அமீபா, இந்தியா கேரளாவில் மூளையை உண்ணும் பாக்டீரியாவின் அமீபா காய்ச்சல் மிகவும் வேகமாக பரவி வருகிறது என்கிற ஒரு செய்தி. மீண்டும் வெடித்த எட்னா எரிமலை, 5வது முறையாக இத்தாலியின் மவுண்ட் எட்னா எரிமலை வெடிக்க தொடங்கியதாக அந்த செய்தி. ரஷ்யாவிற்குள் நுழைந்து உக்ரைன் தாக்குதல், ட்ரம்பை கொலை செய்ய திட்டம், ஈரான் உளவாளி அமெரிக்காவில் கைது. நேபாளத்தில் ஹெலிகாப்டர் விபத்து, 5 பேர் உயிரிழப்பு. விருந்தத்துக்கு தீ வைத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள், 24 பேர் உயிரிழப்பு. அடுத்து, நெற்பயிர் அழிவுகளுக்கான இழப்புகள் கிடைக்கவில்லை, விவசாயிகள் கவலை என்கிற ஒரு செய்தி. மூடப்பட்ட பாடசாலைகளை மீள இயங்க நடவடிக்கை எடுங்கள், கரச்சியில் இடம்பெற்ற விளையாட்டு விழா போன்ற செய்திகளும். ஐஸ் போதைப்பொருடன் சந்தேக நபர் கைது, ரத்மலானை புகையிரத நிலையத்துக்கு அருகாமையில். மொரட்டுவை முறவத்தையில் ஆணர்வின் சரளம் மீட்பு. மட்டக்களப்பில் வர்த்தகர் கழுத்து அறுத்து கொலை. கட்டுப்பாட்டை இழந்த பார ஊர்தியின் ஆற்றில் விழுந்து விபத்து, சாரதி உயிர் இழப்பு. விபரீத முடிவெடுத்த 17 வயது மாணவி மரணம். அது
அலவத்து அணை பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது என்கிற ஒரு செய்தி, கழனி பாகங்களூடாக ஐஸ் போதைப் பொருள் கடத்தல் போன்ற செய்திகளும், இறுதி பக்கத்திலே ஐஎம்எஃப் கடன் சலுகையின் மூன்றாவது மீளாய்வு ஒத்திவைப்பு நிதி ராஜாங்க அமைச்சருங்கிற செய்தி, நான் யாரிடமும் சண்டையிட வரவில்லை ஜனாதிபதி ரணில் போன்ற செய்திகள் தான் இன்றைய பலம்புரியனுடைய மொத்த செய்திகள், புதிய செய்திகளும் கூட. அடுத்து நாங்கள் உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். யுத்தம் இல்லாத காரணத்தால் மத பிரச்சனையை ஏற்படுத்த வடக்கிலும் தெற்கிலும் சதி. யுத்தத்தால் நீண்ட காலமாக அரசியல் இருப்பை உறுதிப்படுத்தி கொண்ட ரணிலும் மகிந்தவும் யுத்தம் இல்லாமல் போனதால் இப்போது சோர்வடைந்திருக்கிறார்கள். இதனால் தான் அவர்கள் மீண்டும் ஒரு மத பிரச்சனையை ஏற்படுத்த வடக்கிலும் தெற்கிலும் முயற்சிகளை மேற்கொள்கின்றனர் என்று ஜேவிபியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். முப்படைகள் முன்னிலையில் அனுரகுமார குற்றச்சாட்டு என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம். முல்லைத்தீவில் மின்சாரம் தாக்கி சிப்பாய் இறப்பு. மின் தாக்குதலுக்கு உட்பட்ட ராணுவ சிப்பாய் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். மருத்துவர் அர்ச்சனா பிணையில் விடுதலை என்கிறதான ஒரு செய்தி. மீள குடியமர்ந்தவர்களின் தேவைப்பாடுகள் ஆராய்வு. கைகலப்பில் ஈடுபட்ட இருவருக்கு மறியல். நபரொருவர் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை மேற்கொண்டமைக்காக இருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த நபர் பிரான்ஸ் செல்வதற்காக 25 லட்சம் ரூபாய் பணத்தினை நீர்கொழும்பு பகுதியில் வசிக்கும் ஒருவரிடம் வழங்கியுள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. கொடுக்குழாயில் வீடு தீக்குறை என்கிறதான ஒரு செய்தி. நல்லூர் பெரும் திருவிழா செம்மணியில் இன்று சேவற்கொடி பறக்கும் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. சென்னை யாழ்ப்பாணம் புதிய விமான சேவைகள். பொன்சேகா வியூகம் நாளை வெளியாகும் என்கிறதான ஒரு செய்தி. வடக்கு கிழக்கு அதிகாரிகள் அபிவிருத்திக்கு பின்னடிப்பு. யாழ்ப்பாணத்தில் வைத்து விஜயதாச தெரிவிப்பு என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் அதிகரிக்கும் சிறுவர் வன்கொடுமை. 6 மாதங்களில் 4380 முறைப்பாடுகள். நடப்பாண்டில் முதல் 6 மாதங்களில் மாத்திரம் மொத்தமாக 4380 சிறுவர் துஷ்பிரயோகங்கள் பதிவாகியுள்ளன என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஒற்றையாட்சியில் பயணிப்பேன் நாமல் தெரிவிப்பு. ஒற்றையாட்சியை பாதுகாத்து நாட்டை வெற்றியடைய செய்வதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தயாஸ்திரி கூட்டணி ஒப்பந்தம் கைச்சாத்து என்கின்றதான ஒரு செய்தி. பெரமுன வேட்பாளராக நாமல் அறிவிக்கப்பட்டார். தமிழ் பொது வேட்பாளர் நேரம் வீண் விரியம் கூறுகிறார் பிள்ளையான் என்கிறதான ஒரு செய்தி. IMF ஒப்பந்தங்கள் பிசகினால் பின்னடைவு அமைச்சர் பந்துல தெரிவிப்பு. குகதாசன் கன்னி உரை என்கிறதான ஒரு செய்தி. சஜித் ஆட்சியில் மத்தும பண்டாரு பிரதமர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் தரப்பு வெற்றியீட்டினால் பிரதமர் பதவி ரஞ்சித் மத்தும பண்டாருவுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. சென்னை யாழ்ப்பாணம் புதிய விமான சேவை இண்டிகோ ஏர்லைன்ஸ் அறிவிப்பு. சென்னை யாழ்ப்பாணம் இடையே புதிய விமான சேவை அதாவது புதிய விமான சேவையை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்தோ இலங்கை வர்த்தக ஒப்பந்தம் அமைச்சரவை அனுமதி. அடுத்த வாரம் கனமழைக்கு வாய்ப்பு என்கிறதான ஒரு செய்தி. வெளி மாவட்ட நியமனம் மறுக்கும் 462 பேர். புதிதாக நியமனம் பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களில் 462 பேர் வெளி மாவட்டங்களுக்கு செல்வதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த தெரிவித்துள்ளார். துப்பாக்கி சூடு இருவர் காயம். மதுபான சாலைகளுக்கான அனுமதி விண்ணப்பம் கையேற்பு நிறுத்தம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. அரசு சொத்து துஷ்பிரயோகம் தடுக்க நடவடிக்கை எடுங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு பணிப்பு. ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அரசு சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் மாகாண பிரதம செயலாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தேர்தல் பரப்புரைகளில் பொலித்தீனுக்கு தடை என்கிறதான ஒரு செய்தி. யுக்திய 750 பேர் கைது. தண்ணீர் வசதியின்றி 983 பாடசாலைகள். மின்சாரம் எரிபொருள் அத்தியாவசிய சேவை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தோல்வி அச்சத்திலேயே கட்சியை விட்டு தாவல் இந்திக்க தெரிவிப்பு. மகிந்த கூற்றுப்படியே ரணிலுக்கு ஆதரவு பிரசன்ன தெரிவிப்பு. கட்சியின் உறுப்பினரை வேட்பாளராக அறிவிப்பதாக இருந்தால் சுயாதீனமாக தீர்மானங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மகிந்த ராஜபக்சவிடம் குறிப்பிட்டார். அதற்கு அமைவாகவே ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கினோம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. வடக்கு மக்களின் வாக்கு சஜித்துக்கே. கிளிநொச்சி தெற்கு கிராமங்களுக்கு ஆரம்ப பாடசாலைகள் அமைத்து தாருங்கள் என்கிறதான ஒரு செய்தி.
புகை சான்றிதழ் பெறுமிடத்தில் காப்புறுதி பத்திரமும் பெறலாம். அறக்கலையினர் கேட்டதை நாம் வழங்கியுள்ளோம் மகிந்த தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. எல்லை தாண்டி மீன்பிடி விளக்கமறியலில் 22 இந்திய மீனவர்கள். காணிகள் அபகரிப்பு உரிய தீர்வு வேண்டும், மன்னார் பிரச்சிகள் குழு கோரிக்கை. மன்னார் மாவட்டத்தில் பல்வேறு கோணங்களில் மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டு வருகின்ற போதும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை. மக்கள் எதிர்நோக்கும் சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் நாட்டின் ஜனாதிபதி உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ் மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். தவறிழைத்தோர் தண்டிக்கப்படுவர், மன்னார் மருத்துவமனை பணிப்பாளர் உறுதியளிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கௌதாரி முனை பகுதியில் மணலகல்வை நிறுத்தங்கள், பூநகரி மக்கள் போராட்ட குழு ஆளுநருக்கு கடிதம். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட கௌதாரி முனை மற்றும் பரமன் கிராய் பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் மணலகல்வுகளுக்கென வழங்கப்பட்டுள்ள அனுமதி உடனடியாக நிறுத்தப்பட்டு மக்களது கிராமங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று, தவறும் இடத்து வீதிக்கிறங்கி போராட்டத்தின் மூலம் அரசு அலுவலகங்களை முடக்க நேரிடும் என்றும் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்க வேண்டும், மன்னார் மாவட்ட பொது அமைப்புகள் கோரிக்கை. மேலதிக பஸ் சேவை மன்னாருக்கு நடத்துக என்கிறதான ஒரு செய்தி, இழப்பீடு தாரங்கள் விவசாயிகள் கோரிக்கை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மூடிய பாடசாலைகளை இயங்க வையுங்கள், கிளிநொச்சி மக்கள் கோரிக்கை. உள்ளக பயிற்சிக்கு உள்ளீர்க்கவில்லை, இயாழ் சீற்ற மருத்துவ மாணவர்கள் கவலை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 27 வருடங்களின் பின்னர் இந்தியாவை வீழ்த்தி இலங்கை புதிய எழுச்சி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ரஷ்யாவுக்குள் ஊடுருவியது உக்ரைனர். ரஷ்ய எல்லைக்குள் உக்ரைன் படைகள் சுமார் 10 கிலோமீட்டர்கள் தூரம் ஊடுருவி சென்று கடும் தாக்குதல்களை நடத்தியுள்ளன என்று உக்ரைன் புலனாய்வு பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது என்கிறதான செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குருடைய பிரதான செய்தி, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரும் எனக்கு சவால் இல்லை. ஊடகங்களின் ஆசிரியர்கள் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலில் ஜனாதிபதி என்கிறவாறு இன்றைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. ராஜபக்ச குடும்பத்திற்குள் ஏற்பட்டுள்ள பாரிய பிளவு, நாட்டை விட்டு வெளியேறும் பெசில் என்கிற செய்தி. நாவலின் புதிய அவதாரத்தால் ரணிலிடம் சரணடைந்த மொட்டுக்கள் அச்சத்தில் என்கிறவாறு ஒரு செய்தி. மின்சாரம் தாக்கி ராணுவ வீரர் பலி என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. சைத்தின் அரசியல், பிரதமர் ஜார், இரண்டு பேர் கடும் போட்டி என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. தமிழ் முஸ்லிம்களின் ஆதரவுடன் செப்டம்பர் 22 சைத் ஆட்சியை அமையும் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. இலங்கையைப் போல் பங்களாதேஷ் அமெரிக்காவை சூத்திரதாரி என்கிறவாறு ஒரு செய்தி. தேசிய பிரச்சினை தீர்க்க அனைவரும் இருக்கும் முன்மொழிவுகள் தயார். வடக்கு கிழக்கில் சீன ராணுவத்தை நிறுத்த முயற்சியா என்கிற செய்தி. 1700 ரூபாய் சம்பளம் நான் வாக்குறுதி அளிக்கவில்லை என்கிறவாறு ஒரு செய்தி. அதனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அர்ச்சுனாவுக்கு நீதிமன்ற பிணை மனு, பிணை என்கிறவாறு ஒரு செய்தி. மனு அல்ல, அர்ச்சுனாவுக்கு நீதிமன்ற பிணை. தமிக்க பிரிடா விலகியதால் ஜனாதிபதி தேர்தல் போட்டி களத்தில் நாமல். தேசிய பிரச்சினை தீர்க்க அனைவரும் ஏற்கும் முன்மொழிவு தயார் என்கிற ஒரு செய்தி காணப்படுவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் தெரிவித்திருக்கிறார். அர்ச்சுனாவுக்கு நீதிமன்ற பிணை. வடக்கு கிழக்கு அபிவிருத்தி நிதி திரும்ப அதிகாரிகளே காரணம், ஜாலில் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் என்கிற ஒரு செய்தியும். வடக்கு கிழக்கில் சீன ராணுவத்தை நிறுத்த முயற்சியா என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அது முன்பக்க செய்தி. பிரிந்த மக்களுக்கு மகிந்த அழைப்பு, சைத்யாஸ்ரி உடன்படிக்கை என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால், மத்திய வங்கி பிணைமுறை கொள்ளையை விட 100 மடங்கு கொள்ளையிடுவதற்கு முயற்சி என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. பொலிஸ்மா அதிபர் பிரச்சனை, நான் சபாநாயகரையோ பிரதமர் இந்தியாசரியோ வற்புறுத்த முடியாது என்கிற செய்தி. ஜனாதி செயலம் அறிவுறுத்திய நிலையிலும் பாலியல் தொந்தரவு கொடுத்த பிள்ளையாளின் கட்சி ஒருங்கிணைப்பாளரை கைது செய்யவில்லை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. நாட்டிலிருந்து வெளியேறியோரே அந்நிய செலாவணி அதிகரிப்பு காரணம், ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் ஹேரத். 69% இருந்த பணவீக்கம் 3.7% குறைந்துள்ளது, நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பேட்டி என்கிற செய்திகளும் காணப்படுகிறது. எவ்வித கொள்கையுமின்றி கட்சி மாறியவர்கள் கூறுவதை கேட்பதற்கு மக்கள் முட்டாள்கள் அல்ல, கூறி பாருங்கள் பிரதிபலன் தெரியும் என்கிறார் கர்ஷ எம்பி. ஆடிப்புறத்தில் சிறிய தேரிலே ஆரோகணித்து துர்க்கி அம்பாள். பெருந்திருவிழா ஏற்பாடுகள் நல்லூரில் மும்முரம் என்கிற செய்தி. மீளக்குடி வந்த குடும்பங்களின் தேவைகள், யாழ் மாவட்ட செயலத்தில் கலந்தாய்வு. இந்தியாவிலிருந்து மீளக்குடி வந்த குடும்பங்களின் தேவைகள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று 10:30 முதல் யாழ் மாவட்ட செயல கேட்பு கூட்டத்தில் இடம்பெற்றதாக அந்த செய்தி. நாட்டில் உள்ள 20 விதமான வாகனங்கள் புகை பரிசோதனையில் தேர்வதில்லை, போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண.
100,000 கிலோமீட்டர் வீதி அபிவிருத்தி வேலை திட்டம் விரைவில் பூர்த்தியாகும் என்கிறார் சந்திரகாந்தன். ஆரம்பமானது இரண்டாம் கட்ட யுக்திய சுற்றி வளைப்புகள், ஒரே நாளில் 750 சந்தை நபர்கள் கைது. கிளப் பசந்த கொலை, மற்றொரு சந்தை நபர் சிக்கினார். கூறியாயத்தால் தாக்கி ஒருவர் கொலை, கங்வெல்லவில் சம்பவம். தேர்தல் விதிமுறை மீறல்கள் தொடர்பில் 99 முறைப்பாடுகள். கொழும்பு காலி வீதியில் கற்பிணி பெண் பலி. இணையத்தில் ஆர்டர் செய்த பொருட்களுக்கு பணம் செலுத்தாத இருவர் கைது. ஏறாவூரில் வர்த்தகர் கழுத்தாத்து கொலை. தேசிய பாடசாலைகளின் இடைக்கால நிலை வகுப்புகளுக்கு மாணவர்கள் உள்வாங்கும் நிகழ்வு, அதாவது தேசிய பாடசாலையின் இடைநிலை வகுப்புகளுக்கு மாணவர்களை உள்வாங்கும் நிகழ்வு என்கிறவர் செய்தி. ஏறாவூரில் வர்த்தகர் கழுத்தாத்து கொலை, அதை பார்த்த செய்தி வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே. பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற முகமது ஜூனிஸ், மாணவர்களின் வேண்டுகோள் ஏற்பு. ஜெயக் ஹசீனா கட்சித் தலைவருக்கு சொந்தமான ஹோட்டலுக்கு தீ வைப்பு, 24 பேர் உயிரோடு இருந்து பலி என்கிறவாறு செய்தி. துணை ஜனாதிபதி வேட்பாளராக டிம் வால்ஸ்ட்ரீ அறிவித்தார் கமலா. லெபனானில் இஸ்ரேல் போர் விமானங்கள் சத்தம் கேட்டு மக்கள் அலையறையில் அடித்து ஓட்டம். ஜெயக் ஹசீனாவின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் சிலை மீது ஏறி சிறுநீர் கழித்த போராட்டக்காரர்கள் என்கிற செய்தி. கைகால் வீக்கத்துடன் புதிய வகை காய்ச்சல், ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில். ஜெயக் ஹசீனா கட்சியைச் சேர்ந்த 29 தலைவர்கள் கொலை. பங்களாதேச சிறையிலிருந்து 500 கைதிகள் தப்பி ஓட்டம். நாட்டிலுள்ள 20 விதமான வாகனங்கள் புகைப்பட சோனில் தருவதில்லை, அதை பார்த்த செய்தி. அதேபோன்று ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாமலை பிரதமராக்கும் திட்டமே மொட்டின் வேட்பாளர் அறிவிப்பு. வடமான சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ். அலையன்ஸ் ஏவ விமான சேவை 500 சேவையின் ரவிசதர் யாழ்ப்பாணம் சென்னை. மரதனோட்டப் போட்டியில் மாணவன் விதுசன் முதலிடம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. பழைய மத்திய கல்லூரியில் மருத்துவ முகாம், விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு அல்வாயில் இரு நூல்களின் வெளியீடு. காலபோர் எச்சிக்கை அழிவுக்கான இழப்பீடுகள் இதுவும் இதுவரை கிடைக்கவில்லை. புதுக்குடிப்பு கவலை. வங்கியாளர்களின் ஒன்று கூடல் நிகழ்வு என்கிற ஒரு செய்தி. இளவாலை இலவச மருத்துவ முகாம், நாவற்குழி சித்தி விநாயகரின் கொடியேற்றம் நாளை. நெடுந்தீவில் கைதான தமிழக மீனவர்கள் 19 பேர் நிபந்தனை அடிப்படையில் விடுதலை. கசிப்பு காய்ச்சி விற்பனையில் ஈடுபட்டவர் போலீசாரால் கைது. என்னை பற்றி அவதூறான வகையில் இணையதளங்களில் எழுதுகின்றனர் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி முறைப்பாடு. விதியை மீறியதால் தர்ஷன தகுதி நீக்கம். ஒலிம்பிக் 400 மீட்டர் ஓட்டம் சார்பாக பங்கு பெற்றிய தர்ஷனை இவ்வாறு விதியை மீறியதால் நீக்கம். ஃபிவா உலக கிண்ணத்தை நாளை நடாத்த தயாராகும் சவுதி. ஒலிம்பிக் ஈட்டியறிதல் போட்டி இறுதிக்கு முன்னரே நீரஜ் சோப்ரா அசத்தல். இன்னும் 114 ஓட்டங்கள் தவி, சச்சினின் சாதனையை முறியடிப்பாரா கோலி. ஒலிம்பிக் நீச்சல் போட்டித் தொடரில் சாதனை படைத்த கனடிய சிறுமி 3 தங்கப்பதக்கங்களை ஒரே பிரிவிலே ஒரே போட்டியிலே பெற்றிருக்கிறார். மைதானத்தில் குட்டி தூக்கம், பின்னர் போட்டியில் தங்கம், உக்ரைன் வீராங்கனை அசத்தல். ஒலிம்பிக் ஹாக்கி போட்டி இறுதிப் போட்டியில் ஜெர்மனி என்கிற செய்தி காணப்படுகிறது. ஜூலை மாத சிறந்த வீராங்கனை அத்தப்பத்தை என்கிற ஒரு செய்தி, மகளிர் கிரிக்கெட் அணி சார்பாக அந்த செய்திகள். இவைதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. அடுத்த ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம். அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த 100% தயார். From Nestle.